ஸ்னேகன் எஃப்எம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தீபாவளி லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரோஜினாவோட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுற முன்னாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னா இந்த ஒரு சன்ஸ்கிரீன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் பயங்கரமாக இதை வந்து ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு 1 வீக்லேயே உங்களுக்கு ஒன்று டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுற முன்னாடி மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சரைசராக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் போடுற முன்னாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் லுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஆல் ஓவர் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்இ ஷீல்டோட சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ நம்ம சேனலில் வரும், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் இது. ஸோ எப்போவுமே நம்ம சன்ஸ்க்ரீனை வந்துட்டு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். மசாஜ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ, வெளில போகிறீங்களோ, மேக்கப் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் சன்ஸ்க்ரீன் மட்டும் கன்ஃபார்மாக டெய்லி நம்ம வந்துட்டு போடணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆல் ஆஃப் யுவர் நெக் அண்ட் ஃபேஸை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனால இவ்வளோ ஸ்பீடாக தெரியுது. ஸோ நான் அடுத்ததாக எடுத்துருக்கிற வந்துட்டு மேபிளினோட 24 hours ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரீத்தன் பண்ண விடும். அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டட் ஃபவுண்டேஷன் இது. ஸோ நான் ஃபவுண்டேஷனில் வந்து நேச்சுரல் எடுத்திருக்கேன். மேக்கப் லுக் காட்டுறது மாதிரி ஃபவுண்டேஷன் இருக்குது, நேச்சுரலாக காட்டுற மாதிரி இருக்குது. நான் நேச்சுரல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எந்த ஒரு மேக்கப் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஃபவுண்டேஷன் எதாவது அப்ளை பண்ணுறதாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுற பொழுது தான் வந்துட்டு உங்களோட மேக்கப் லுக்கே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேக்கப்பை வந்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃபவுண்டேஷன் எது போடும்போது பிளெண்ட் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ நான் என் ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடுத்ததாக எடுத்திருக்கிறது லாக்மியோட ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஆரஞ்ச் டின்ட் தான் எடுத்துகிட்டு என்னோட ஐஷேடோவாக அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஐஷேடோ வந்துட்டு ஓவராக டார்க்காக காட்டாமல் லைட்டாக காட்டலான்னு இருக்கேன். ஸோ எப்போவுமே பின்னாடி இருந்து முன்னாடி அந்த மாதிரி ஐஸில் வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அழகாக பிளெண்ட் ஆகும். ஸோ நான் அடுத்ததாக எடுத்துருக்கிற வந்து ஐகானிக் காஜல் தான் எடுத்திருக்கேன். நான் ஐலைனர் அப்ளை பண்ணாமல் காஜல் எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னு ஐலைனராக கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர் டிப் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி காட்டும். ஆனால் வந்து உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப அழகாக காட்டும். உங்கள் ஐ மேக்கப் ரொம்ப போடாத மாதிரியும் ஆனாலும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐ மேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதே மாதிரி நான் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த கண்ணிலையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம காஜலும் ஐலைனரும் மீட் பண்ணுற அந்த ஒரு பிளேஸை வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணலனாலும் நம்ம மேக்கப் லுக் வந்து ரொம்ப அழகாக காட்டாது. ஸோ கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு மேக்கப் லுக்கை வந்துட்டு இன்னும் அழகாக காட்டுறதுக்காக வந்துட்டு நான் லாக்மி அப்சல்யூட்டோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம மஸ்காரா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மேக்கப் போடும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வெளில போகிற ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃபேக் லாஷஸ் வைக்கவே வேணாம். எந்த ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 வாட்டி அதை அப்படி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக வந்து உங்கள் லேஷஸை காட்டும். ஸோ நான் வந்து கீழே இருக்கிற லேஷஸும் மேலே இருக்கிற லேஷஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் அடுத்தது அதே வந்து லாக்மியோட ஐஷேடோ பேலட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற பிளாக் கலர் எடுத்து வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்காக நீங்கள் தனியாக ஐப்ரோ பேலட் வாங்கணும்னு இல்லை. ஸோ நான் வந்து மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு என் கை யூஸ் பண்ணி ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ நான் ரொம்ப ஓவராக வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஒரு மேக்கப்பில் வந்துட்டு நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணலாம், கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம், நேச்சுரலான நேச்சுரல் மாதிரி ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து மேபிளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ண வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மேக்கப்பை வந்து நல்ல ஒரு லுக்காக காட்டும், உங்களுக்கு ஒரு க்ளோயி எஃபெக்ட் மாதிரி காட்டும். ஸோ இந்த மேக்கப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு மேக்கப் லுக்கை வந்துட்டு நான் இன்டோரும் அவுட்டோரும் காட்ட போகிறேன். இன்டோரில் எப்படி இருக்குது, அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ காட்ட போகிறது வந்துட்டு அவுட்டோர். அவுட்டோரில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு க்ளோயி லுக் இருக்குது, நேச்சுரலான மேக்கப் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஆடாக காட்டல உங்கள் மேக்கப். இப்போ நான் உங்களுக்கு இன்டோர் காட்டுறேன். இன்டோரில் பாருங்கள், ரொம்ப க்ளோயிங்கான எஃபெக்டில் இருக்குது. ஸோ ஐ மேக்கப்பும் பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது, எதுவுமே ஆடாக உங்களுக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது குவாரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பிளெண்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஸ்னேஹா.